ஸ்போர்ட்ஸோட நியூசிலாண்டு ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்பெஷல் கிரிக்கான தி பில் சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஜெய்ப்பூரில் நடக்க இருக்கக்கூடிய முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சோடஸ் அண்ட் ட்ரிப்யூ இது ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாதிரி டைட் ஷூல் போய்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் எஸ் பதினாலாம் தேதி நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா எகேன்ஸ்டா துபாயில் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி கப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆடி முடித்தாங்க அண்ட் முடித்த அடுத்த நாளே அவங்க அப்படியே துபாய் போய்ட்டு துபாயிலேருந்து நேராக ஜெய்ப்பூர் வந்து ஜெய்ப்பூரில் ப்ரெஸ்ட் எடுத்து அண்ட் இன்றைக்கி ஸோ தங்களோட முதல் மேட்ச்சை ஆட போகிறாங்க அடுத்தது டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க செமமிஃபைனல் போகணுங்கிறனால ஒரு கொஞ்சம் நாள் கேப் கிடச்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் டைட் ஷெட்யூல் தான் இப்போ என்னவே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டுடியோவில் நான் வந்து இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஊர்லேருந்து தான் வந்து முழுக்க முழுக்க இந்த நியூசிலாந்து டுடே ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்ட்டி சீரிஸ் மட்டும் இங்கேருந்து தான் பண்ண போகிறேன் ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு ரெக்கவரி டைம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூசிலாந்து இந்தியன் இண்டியன் ஒரு ரெக்கவரி டைமாக தான் நான் பார்க்குறேன் என்ன இருக்கானதாக சொல்கிறீங்க இந்தியா வந்து ஐசிசி யுன்து வந்து ஒரு செமிஃபைனல் போகலை அண்ட் அவங்களுக்கு எப்படி ரெக்கவரி டைம் ஆகும் நீங்க கேட்கலாம் நிறைய அதே நேரத்தில் நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை நான் நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் இந்தியா எப்படி இருந்தாலும் என்ன ஜெயிச்சிருவாங்க போய் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைப்படலாம் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கலாம் அண்ட் போக போக நீங்க பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நான் நான் சொல்றேன் எதுக்கு நாங்கள் பிலிவர் சீரீஸ்னு வச்சோம்னா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது நியூஸிலாண்டுக்கு அது பிலிவர் சீரிஸ் தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியா ஃபைனலில் வந்து துவக்கம்போதும் தொண்ணூற்றி ஆறில் இந்தியா வேர்ல்டு கப்பில் ஸோ இந்தியா வந்து செமிஃபைனலில் ஒரு மாதிரி மோசமாக துவக்கும்பொழுதும் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் இந்தியா படுதோல்வி அடையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் செஞ்சது ஸோ வழக்கத்துக்கும் மாறாக தோக்கம் போது நம்பிக்கை அதிகமாக வச்சாங்க அந்த நம்பிக்கையின் காரணமும் தான் அடுத்தது உடனே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேர்ல்டு கப் வந்தது அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்தது அண்ட் நிறைய நல்ல பிளேஸில் இந்தியாவுக்கு கிடைச்சாங்க ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ நம்பிக்கை ஸோ நியூ கேப்டன் நியூ கோச் அண்ட் இப்போது பழைய கேப்டனுக்கு புது ரோல் அண்ட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது ரோல்கள் அங்கே கிடச்சிருக்குது அண்ட் அதை தாண்டி இப்போது உங்களுக்கும் ஒரு புது ரோல் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் ஃபேனாக இருந்த நீங்கள் இப்போது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபேனாக நீங்கள் மாறி இருக்கீங்க ஒன்று அடுத்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு பிலீவர் சீரிஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாலே அவங்க அவங்களால வந்து அவங்க ஐசிசி வந்தாலும் வேற லெவலில் ஆடலாம் பட் இந்தியாவில் ஏதோ டெஸ்ட்டோ டி டுவெண்ட்டி சீரீஸோ கோடி ஆடம் வந்தால் அவங்களால கொடி நாட்ட முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு டிவிஎஸ் கப் அதெல்லாம் விடுங்க பிளா 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 ஒரு ஃப்ளம் வெட்டொழி அந்த அவங்க இருந்த காலகட்டங்கள் தாண்டி ஸோ இப்போ வரும்பொழுது அவங்களால எங்கே வேணாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியாது இந்தியாவில் அவங்களால எதுவும் பண்ண முடியல ஸோ டபிள்யூடிசி டபிள்யூடிசி ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சாங்க அடுத்தது இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் தோக்க அண்ட் அதுக்கப்புறம் இங்கே சூப்பர் டுவெலில் அண்ட் துபாயில் நியூசிலாண்டை தோக்க பட் ஆனால் இங்கே ஹோம்லன்னு வரும்பொழுது ஸோ இப்படி பார்த்தாலும் கொஞ்சம் புட்டிப்பாமல் இந்தியாவுக்கு அடங்கிறாங்க ஸோ மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு எஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் போய் தோற்றுருவாங்க நம்பர் ஒன் டீமாக இருந்தாலும் ஸோ அப்படி இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி ஒரு டீமாக இல்லாமல் நாங்கள் எங்களால் இங்கே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்துறதுக்கான ஒரு சீரீஸாக தான் இது இருக்கும் அதுதான் பிலீவர் சீரிஸ்னு வச்சுருக்கோம் ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க நம்பிக்கை வைங்க அதை தாண்டி இது ஒரு ரெக்கவரி டைம் இந்த ரெக்கவரி டைமில் எப்படி பிளேயர்ஸ்களாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ முன்ன வந்து கோ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் இரநூறு நாள் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தோம் ஆனால் இப்போ அந்த நூறு நாள் இரநூறு நாள் ஃப்ரீயாக இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பொறுத்துக்கிட்டு தான் அவனும் திகட்ட தகட்ட ஒரு மாதிரி கிரிக்கெட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பிரேக்கே இருக்குது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே நம்ம 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 இப்போதைக்கு ஜெய்ப்பூர் மேட்சோட ப்ரீ என்னஸ்க்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டவே நுழையும் பொழுது அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிச் ரிப்போர்ட் வெதர் இப்போ எனக்கு டாஸ் ரிப்போர்ட் அண்ட் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் ஹார்ட் அண்ட் ட்ரை இதெல்லாம் தாண்டி ஹை ஸ்கோர் விக்கெட்டாக தான் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா ஐபிஎல் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை ஸ்கோர் மேட்ச்சாக தான் இங்கே இருக்குது அண்டு அண்ட் ரொம்ப பழையத்துக்கு போனோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவரோட ஒன் எயிட்டி த்ரீ எஸ் இங்கே இந்த சுவாமி மான்சிங் ஸ்டேடியமில் தான் இங்கே நீங்கள் அடிக்கப்பட்டிருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன்கள் வரும் சேஸ் பண்ணலாம் தாராளமாக சேஸ் பண்ணலாம் டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் அவுட்ஃபீல்டு கொஞ்சம் சின்னது அண்ட் வேறு வேறு வெவ்வேறு ஒரு மாதிரி வரைஞ்ச வரைஞ்சி வச்சுருப்பாங்க கொத்தி விட்டுறவங்களை வரைஞ்ச வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்ஃபீல்டு அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரன்கள் ரொம்பவே நல்லாவும் வரும் அண்ட் கொஞ்சம் ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக தான் நான் நினைக்கிறேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா லெக் அண்ட் லெஃப்ட் அண்ட் ஸ்பின்னர் எனக்கு ஸ்லோவஸ் பாலர் போடக்கூடியவங்களுக்கு இங்கே ஸோ லக் அடிக்கிறதுக்கான சான்ஸுகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அண்ட் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அண்ட் என்ன இருக்கான்னு தான் இங்கேயுமான்னு கேட்குறீங்களா அதுதான் எனக்கும் இதுதான் எத்தனை தடவை தாங்கிறீங்க அந்த டாஸ் இல்லை பொதுவாகவே இந்த டாஸுங்கிறது மேட்சோட ரிசல்ட் தீர்மானிக்கிற ஒரு ஒரு காரணம் தான் ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக தொண்டு திட்டு வந்துகிட்டுருக்கு அண்ட் அது இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இங்கே அதை நான் இப்போ தான் ரொம்ப அதிகமாக அழுத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிறைய நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் பட் ஆனால் இப்போ டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேயும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கவோ செய்யுது ஓகேங்க நம்ம கொஞ்சம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி நூற்றி நாற்பது நூற்றி அறுபதுன்னு இப்போ நூற்றி எண்பது இரநூறு ரன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல மாதிரி என்கேஜ்டா இருக்கும்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு விக்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் அண்ட் பிச் கியூரேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கோர் கேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ஓகேங்களா இது பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ரெண்டு டீமோட இந்த உள்ளே வெளியே பிளேயிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் இல்ல எனக்கு விடுங்க நான் டெஸ்ட் பாத்துக்கிறேன் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஃபோக்கஸ் பண்ண போயிட்டார் நியூசிலாண்டர்ஸ் அதுதான் தட்ஸ் நியூசிலாண்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன எப்போ போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கேன ரெஸ்ட்டு விட்டுட்டாரு அவரே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு ஸோ அதனால் பிளேயிங் லெவலில் அவர் போனதுனால நல்லதான் கிட்டிங்கனா இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது ரன் குறையும் இல்லை நாற்பது ரன் இல்லை ஓகே அவரு அவர் வந்து ஒரு யாரோ கிண்டல் போனாங்களோ ஒரு ஓலிய கேம் தான் ஆடுவார்னு சொல்லிட்டு பட் எப் எது எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பால் ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் அவர் இல்லாமல் அது இருக்கும் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ குறையும் தான் அது அவங்களுக்கு லாஸ் தான் அதனால் டீம் சவுதி அவர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டீம் வந்து லீட் பண்ணுறாரு அண்ட் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இப்போ சைஃபத் மேபி ஒன் டவுன் வருவார் அண்ட் நம்பர் ஃபோரில் ஜிமினேஷன் அண்ட் ஆசல் ஓப்பனிங் நான் சொல்ல தேவை மிச்சல் டெர்லி மிச்சல் அண்ட் குப்டில் அதுக்கப்புறம் சாம்பியன் உள்ளே ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ரெக்கவரி டைம்னா சொன்னேன் கேப்டனாக சவுதி அவர்கள் ஆடியே தான் ஆகணும் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் ஃபெட்கூசன் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆடம் மில்லன் இல்ல ஜிம் யாராச்சும் ஒருத்தவங்க இஷோதி இல்லை தேர்ட் ஆசில் ஏன்னா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கிரிக்கெட் ஆடிட்டாங்க இதே நியூசிலாண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல பிளேய் கண்ட் மாத்தவே இல்லை ஒரே லோனோட தான் ஆனாங்க நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு நான் ஒரு நாலஞ்சு சேஞ்சஸ் கேல் கேன்சன் பேச சேர்த்தோன்னா சாம்பியன் உள்ளே ஆட வைப்பாங்க சாம்பியனோட தேர்ட் ஆசிலோ கண்டிப்பாக உள்ள வைப்பாங்க அண்ட் நான் சொன்ன இஷோதி ஆடம் மில்லன் ட்ரென்போல் ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுப்பாங்க நான் நான் பிலீவ் பண்ணுறேன் அண்டு கிளான் ஃபிலிப்ஸ் ஒரு நம்பர் ஃபைவ்லேயே ஆடுறதான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு மாதிரி எங்கே எனர்ஜிட்டிக்கான ஒரு அக்ரஸிவான ஒரு டீமாக தான் இங்கே இங்கே அவங்க இருக்கிறாங்க அண்டு பெஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதான் சொன்னல ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க பட் உள்ளக்குள்ளே ஒரு நியூ கம்மஸ் ஒரு நாலஞ்சு பேர் நான் எதிர்பார்க்குறேன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடாதவங்க அடுத்து டீம் இந்தியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு ஒரு பொசிஷன் ஒரு பிளேயர் அந்த ஒரு பிளேயர் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அடிப்பார் அந்த மாதிரியான ஒரு 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 பிளேயராக தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் ஐயர் ஆகட்டும் அப்போ இஷான் கிருஷ்ணன் ஆகட்டும் அது தான் அது தானி ருட்ராஜ் கேக்வாத் இல்லை ருட்ராஜ் கேக்வாத் எனக்கு தெரியல அவரை வந்து ஓப்பனராக மட்டுமே தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்போது ஓப்பனர் ரோஹித் சர்மா கே ராகுல் சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா ஐயர் நாம டாப் ஃபோர் இவங்க நம்ம ஃபைல பார்த்தீங்கன்னா இஷான் கிருஷ்ணோட நேமையும் நான் வெங்கடேஷ் ஐயரோட நேமையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் அடுத்தது இப்போ இஷான் கிருஷ்ணன் எதுக்கு அப்படின்னா ஓகே நம்ம கிட்ட நல்ல பௌலிங் டெப்த் இருக்கு இப்போ என்னோட பிளேங்ல நம்ம பாருங்க முகமது சிராஜ் அவர்கள் கண்டிப்பாக சேர்ப்பாங்க புவனேஸ்வர் குமார் எங்க இங்க விக்கெட் கொஞ்சம் ஹார்டா ஸ்விங் கொஞ்சம் லைட்டா அலை அலை நான் பார்த்த வரைக்கும் இங்க ஜெய்ப்பூர் அது கொடுக்குதுங்கிறதுனால புவனேஸ்வர் குமார் எடுப்பாங்க சஹல் அஸ்வின் அக்சர் மூணு பேரும் தான் ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் குவாலில் இருக்காங்க இவங்க மூணு பேருமே ஆடுவாங்க லெஃப்ட் ஆம் ஒருத்தர் ஆஸ்பினர் ஒருத்தர் லெக் ஸ்பினர் ஒருத்தர் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அஞ்சு ஓவர் போடக்கூடியவங்க இருக்கிறாங்க அண்ட் அதை தாண்டி எனக்கு ஒரு ஆல் ரவுண்டர் வேணும்னு ராகுல் டிராவிட் கொஞ்சம் யோசிச்சார்னா அங்கே வெங்கடேஷ் ஐயர் கிட்ட போவாங்க இப்படி யோசிச்சோம்னா கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க உட்கார வைக்க முடியாது இஷான் கிருஷ்ணுக்கு அதான் வேர்ல்டு கப் ஆனவங்க ஒரு சீனியர் ப்ரியாரிட்டி அப்படினு பார்த்தீங்கன்னா இஷான் கிருஷ்ணன் அவர்கள் தான் வருவார் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பெஞ்சில் உட்காருவாங்க ஹர்ஷல் பட்டேல் அவேஷ் கான் அதுக்கப்புறம் தீபக் சக்கர் அவர்கள் வந்து உட்காருவார் ஸோ இஷான் கிருஷ்ணன் யாராச்சும் வெங்கடேஷ் ஐயர் யாராச்சும் பிளேயிங் லெவலில் வருவாங்க நான் நினைக்கிறேன் என்னோட பிளேயிங் லெவன் இது தாங்க ஸோ பிளேயிங் லெவன் இப்படி தாங்க இருக்க போகுது அந்த ஒரு ரோல் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேக்டர் ஆளாக இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இன் இம்பாக்ட் பண்ணுறவராக இருப்பார் இல்லை பவுலிங்கில் இம்பாக்ட் பண்ணுறவராக இருப்பார் அண்ட் இதுதான் எங்கள் பிளான் நான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பவுலோட தான் போக போகிறேன் இவங்க வச்சு தான் அட்டாக் பண்ண போகிறேன்னு போய்ட்டாங்கன்னா இஷன் கிருஷ்ணனோட தான் போவாங்க ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நான் முடிவு எடுக்க போகிறாரு டிராவிட் அவர்கள் சொல்லிட்டு ஸோ நியூ கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லிட்டு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராகுல் டிராவிடுக்கு தெரியும் இஷான் கிருஷ்ணன் எப்படி ரிஷப் பண்ட் அவர்கள் எப்படி ஸ்ரேயா ஜெயர் எப்படி சூரியகுமார் யாதவ் எப்படி அண்ட் கே எல் ராகுல் எப்படி ரோஹித் சர்மா அவர்கள் எப்படி அண்ட் சிராஜ் எப்படி அதுக்கப்புறம் வந்து செஹல் அண்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் இவங்க கீழே ஆனவங்க அக்சர்பட்டேலாம் டிராவிட் அவர்களுக்கு கீழே அண்டர் நைன்டீனில் வந்து இந்தியா ஏல வந்து ஆனவரும் அதனால் அவருக்கு தெரியும் எப்போ யாரை எந்த நேரத்தில் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பார்க்கலாங்க அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பேட்டியில் பொறுத்த வரைக்கும் நான் பேட்டியில் என்னங்க சொல்கிறது பேட்டியில் பொறுத்த வரைக்கும் அதான் விக்கெட் ஒரு மாதிரி நல்லா இருக்குது ரெண்டு டீமோட பவுலிங் அட்டாக் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது இப்போ போல் ஃபெர்கூசன் மில்லன் ஜிமிசன் இசோதி தோடாசன் ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்க நல்லா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆனால் ஜிம்மியேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சாரி ஜெமிசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிசன் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் போகிறாருங்கிறதுனால அவர் அது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ப்ளஸ் பவர் பிளேயரில் ரொம்ப சூப்பராக போட்டாங்க அண்ட் அதே போலிங்கில் என்ன பண்ணாலும் இவங்களும் வந்தாலும் பவர் பிளேயர் நல்லா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போது அதாவது ஜெமிசன் மேபி அவரோட பேஸ் இங்கே அவுட்ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால எஜ்ஜு எடுத்தாலும் ஃபோர் போகும் அனு நான் நினைக்கிறேன் அண்ட் அது தாண்டி ரோஹித் புல் ஷாட் அண்ட் கேஎல் ராகுல் அவரோட ஷாட்ஸ் இங்கே 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 கண்டிப்பாக தெரியும் ஒருத்த ஒருத்தவங்களோட அதான் அவங்களுக்கு டிராக்டிக்கல் கேம் ஆடக்கூடியவங்க பட் இந்த இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை அவங்க எப்படி ஒரு மாதிரி டாக்டிக்கலாக ஆடுவாங்களா இல்லை ஐசிசி ஈவெண்ட்ஸில் மட்டும் தான் ஆடுவாங்களா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ பேட்டரியில் பொறுத்த வரைக்குமே பெருசாக எதுவும் அலச போகிறது கிடையாது கொஞ்சம் மாதிரி எல்லாருமே இப்போ ஒரு இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுக்கு ரெக்கவரிக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆடக்கூடிய டி டுவெண்ட்டி கிரிக்கெட்றதுல அவங்க மாதிரி கேஷ்வலாக ஆடுவாங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து ஸோ நிறைய நிறைய எக்ஸ்ப்ளேன் பண்ணி பார்ப்பாங்க ஜிமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் இஷோதி உட்கார வைக்கிறது அதான் உட்கார வைக்கிறதுலே உங்களுக்கு தெரியல நம்ம யாரை இது இந்த மாதிரி டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை அவங்க அணுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருந்தாலும் சேனர் அவர்கள் இருப்பார் சேன் இஷோதி இருந்தாலும் தேர்ட் ஹாஸில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணுவாங்க டெர்லி மிச்சல் அவர்கள் வந்து பவுலிங் இல்லை ஸோ பவுலிங் போகிறதான வாய்ப்புகள் மேபி இங்கே இங்கே அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சிக்கு இருக்கக்கூடிய முதல் பரிச்சை ஸோ அவரோட கேப்டன்ஷியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிம்லராக ஒரு தோனி அவரோட கேப்டன்சி மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ட் நிறைய நிறைய இல்லைங்க நம்ம பிளேயிங்கில் அண்ட் பிச்சி போட்ட மட்டும் பார்த்து பேசிட்டு பே போயிருக்கிறோம் அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிளராக இல்லாமல் ரெண்டு டீமுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே கொஞ்சம் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டீமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ் தான் நான் சொல்லுவேன் நியூசிலாண்டும் சரி இந்தியாவும் சரி இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாங்கிற டீம் கிடையாது பட் ஆனால் இந்த டி டுவெண்ட்டி வேல்டு கப் சீரீஸை நியூசிலாண்டு ரொம்ப நல்லா ஆனாங்கிறதுனால அவங்களால ஃபைனலுக்கு போக முடியுது பட் இந்தியா இந்த சீரீஸ் சரியாக ஆடலங்கிறதுனால அவங்களால ஃபைனலுக்கு போக முடியல ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு டீம் என்ன ஸோ இந்த வளர்ந்து வர ரெண்டு டீமும் மோத போகிறாங்க அண்ட் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் சேஸ் பண்ணுறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ஒரு டீமுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ திங்க் டீம் இண்டியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்கறேன் ஸோ மேபி மேபி எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டீம் இந்தியாவோட ஸ்பின் அட்டாக் சகல் வந்து தன்னோட கம்பேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் அஸ்வின் அவரோட தன்னோட ரிதம் இங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 ஃபைட் பண்ணுவார் அண்ட் அதே அதே நேரத்தில் அக்சப்டன் அக்யூரேட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அவரோட ஜெய்ப்பில் ரொம்ப நல்லா பண்ண முடிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அங்கே ஏதாச்சும் மேஜிக் பண்ணாங்கிறத தாண்டி அவங்க ரொம்ப டேக்டிக்கலாக ரொம்ப அக்ரெசிவாக நம்மள்தான் டீம் இந்தியாவை ஜெயிக்க டீம் இந்தியா ஐம்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது நியூஸிலாந்து அண்ட் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான சான்ஸ் இருக்குது அண்ட் இந்தியா வெற்றியோட இந்த சீரிஸ் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெய்ப்பூரில் அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து ரசிகர்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்களா ஸோ அட்லீஸ்ட் ஒரு டோஸேஜாஜும் போட்டுருக்கணுமா ஸோ அதனால் க்ரௌட் அலோவ் பண்ணுறாங்க நான் அடுத்தடுத்த காலக்களில் என்ன எப்படி பொறுத்து பொறுத்திருந்து வரலாம் அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாலு செக்வரி டைமில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட உற்றாதிங்க கோழியிலிருந்து இடையில வந்து லண்டன் தாதாப்போ அதான் இங்கிலாந்து இந்தியா சீரிஸில் லைட்டாக வச்சுன்னு பிரேக் கிடைச்சி ஊருக்கு வந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக பிரேக் இல்லை அண்ட் இப்போ ஊருக்கு ஊர்லேருந்து தான் கரெக்ட் கிட்டத்தட்ட இந்த மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச்சுகளோட ப்ரீ அண்ட் போஸ்ட் மேட்ச் சேனல் பண்ண போகிறேன் ஸோ ஸோ ஒரு மாதிரி இங்கேருந்து பண்ணுவோம் என் தொடர்ந்து வீட்டில் இருந்து ஜாலியாக மேட்ச் பாருங்க அப்படிங்களா என்ன வரைக்கும் ப்ளாக் ஷீர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லு எனக்கு பண்ணுங்க பக்கமாட்டாது வீடியோக்கில்